ஹலோ கிராஸ் டிவி வியூவர்ஸ், உங்கள் எல்லாத்தையும் இந்த உயிருள்ள சாட்சி என்கிற நிகழ்ச்சியில் சந்திக்கிறதுல ரொம்பவே சந்தோஷம். அதுவும் கிராஸ் டிவியின் 8வது ஆண்டு முடிவடைந்து 9வது ஆண்டின் நாளில் உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம். அழித்த தேவன் உண்மை உள்ளவர் என்ற வசனத்திற்கு இணங்க தேவன் இந்த கிராஸ் டிவியை கைவிடாமல் ஆச்சரியமாக தேவன் தன்னுடைய கரத்தில் வைத்து என்ன செஞ்சுருக்கிறாங்க, அழகாக வழி நடத்திருக்கிறாங்க. அந்த தேவனுக்கு முதலாவது நான் நன்றி செலுத்துகிறேன். இந்த கிராஸ் டிவியை ஒரு கருவியாக கொண்டு தேவன் செய்த அற்புதங்கள் அநேகம். அந்த சாட்சிகளை தான் இன்னைக்கு நம்ம கேட்க போறோம். நமது கிராஸ் டிவியில் ஒளிபரப்பாகும் பிரார்த்தனை நேரம் மற்றும் காலமே தேவனை தேடு இந்த நிகழ்ச்சிகள் மூலமாகவும் யூடியூப்ல அப்லோட் பண்ணப்படுற பரலோக மன்னா மற்றும் பிறப்பிலே 5 நிமிடங்கள் இந்த நிகழ்ச்சிகள் மூலமாகவும் இன்னும் பல ப்ரோக்ராம் நாங்கள் டெலிகாஸ்ட் பண்றோம். அந்த நிகழ்ச்சிகள் மூலமாகவும் தேவன் பலத்த அற்புதங்களை ஜனத்தின் மத்தியில் செஞ்சுருக்கிறாங்க. அவங்க வாயாலே தங்களுடைய வாழ்க்கையில் தேவன் செய்த அற்புதங்களை சொல்ல வந்திருக்கிறாங்க. வாங்க நம்ம நிகழ்ச்சிக்குள்ளே போய் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஹலோ கிராஸ் டிவி வியூவர்ஸ், உங்கள் எல்லாத்தையும் இந்த 9th anniversaryல சந்திக்கிறதுல ரொம்பவே சந்தோஷம். இன்றைக்கும் கூட ஆண்டவர் வந்து இந்த கிராஸ் டிவியை அழகாக 8 ஆண்டுகளாக அதிசயமாக நடத்தி வந்திருக்கிறாங்க. இப்போ கூட இந்த உயிருள்ள சாட்சி அப்படிங்கிற இந்த ப்ரோக்ராமில் வந்து நம்ம மத்தியில் தேவன் செய்த அதிசயமான காரியங்களை பகிர்ந்து கொள்ள ஒருத்தவங்க வந்திருக்கிறாங்க. அவங்களுடைய பேரனுடைய வாழ்க்கையில் தேவன் என்ன அதிசயம் செஞ்சாங்கன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். ஸ்தோத்திரம் பாட்டி. பாட்டி, உங்கள் பேர் என்ன, எங்கேருந்து வரீங்க? ஞானமணி, அண்ணாநகர் ஒன்றிலிருந்து வர்றேன். ஓகே பாட்டி, நீங்கள் கிராஸ் டிவியை எத்தனை வருஷமாக பார்த்துட்ருக்கீங்க? 5 வருஷமாக பார்த்துருக்கேன். ஓகே பாட்டி, இந்த 5 வருஷமாக இந்த கிராஸ் டிவியில் உங்களுக்கு பிடிச்சதுன்னா என்ன சொல்வீங்க? எல்லாம் காலையில் ஜபம் பிடிப்பு, ஜபத்து பார்ப்போம், பாட்டு, அதுக்கப்புறம் மத்தியானம், சாயங்காலம், நைட்டு, எல்லா ப்ரோக்ராம்ஸும் பார்த்துருக்கேன். சூப்பர் பாட்டி. ஓகே பாட்டி, இப்போ கூட நீங்கள் இந்த உயிருள்ள சாட்சியில் உங்களுடைய பேரனுடைய வாழ்க்கையில் செஞ்ச அற்புதத்தை நீங்கள் ஷேர் பண்ண வந்திருக்கிறீங்க. இப்போ கூட உங்கள் பேரனுடைய வாழ்க்கையில் தேவன் என்ன அற்புதம் செஞ்சாங்க? உங்கள் என் பேரனுக்கு கேன்சர் இருக்குது. ஓகே, அப்போ கேன்சர் இருக்கையும் அதை ஆஸ்பத்திரியில் கொண்டு காமிச்சு இது கேன்சர் கட்டி எடுக்கணும் அப்படின்னா கிட்னிக்கு. எந்த இடத்துல கேன்சர் கட்டி இருந்துச்சு பாட்டி? இந்த கிட்னிக்கும் இதில் மூடாக இருந்ததுதான். ஆ ஓகே பாட்டி. அதனால ரொம்ப சக்கடப்பட்டோம். வேதனைப்பட்டோடனே நான் பிரதத்தை வந்து ஜெபம் பண்ணுறேன். ஜெபம் பண்ணால் அங்கேயும் டிவிலையும் பேசுகிறேன். டிவிலையும் நீங்கள் ப்ரேயர் பண்ணீங்க, உள்ளே வந்து கிராஸ் டிவிக்கு வந்து நீங்கள் ப்ரேயர் பண்ணி ப்ரேயர் பண்ணுங்க அப்படின்னு சொன்னேன். ப்ரேயர் பண்ணீங்க, நீ வந்து ப்ரேயர் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு போனேன். ஆ ஓகே. அதுக்கப்புறம் அப்புறம் என்ன நடந்துச்சு? ஆண்டவர் கிருபையினால ஆப்ரேஷன் பண்ணி சர்ஜரிஸோ ஆயிட்டு அதுக்கப்புறம் ட்ரீட்மெண்ட் எடுக்க மட்டும் போயிட்டு இப்போ எப்படி இருக்கிறாங்க அவங்க? இப்போ நான் கடையில் இருக்கான். ஆனால் அவன் படித்த படி இப்போ அந்த வழியெலாம் இருக்குதா? வழி இல்லை. அவங்க இப்போ கேன்சர் எதுவுமே இல்லை, அறிகுறியே இல்லை, எதுவுமே இல்லை. இப்போ முதல்ல இருந்ததோட நல்லா இருக்கிறாங்க. இப்போ இந்த நிகழ்ச்சியை பார்க்குறவங்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? என் தேவன் என் பேரனுக்கு அற்புதத்தையும் அதிசயத்தையும் செய்த மாதிரி உங்கள் குடும்பத்தையும் செய்வாங்க. ஆமாம், கண்டிப்பாக செய்வாங்க பாட்டி. இப்பொழுது கூட பாட்டிக்கு சுகம் கொடுத்த தேவன் இன்றும் உயிரோடு இருக்கிறார். அவர் சதா காலமும் உயிரோடு இருக்கிற தேவன். யாத்திராகவும் 15:26 என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, நானே உன் பரிகாரியான கர்த்தர்னு சொல்லப்பட்டிருக்கு. தேவனே நமக்கு பரிகாரி. அவன் நம்மளுடைய சுகவீனம், நம்மளுடைய பலவீனம் எல்லாவற்றையும் அவர் ஏற்றுக்கொண்டு நம்மளுடைய துக்கங்கள் எல்லாவற்றையும் அவர் என்ன செஞ்சுட்டாரு, சிலுவையில் சுமந்து ஜெயிச்சிட்டார். இப்பவும் கூட நீங்களும் கூட பலவீனத்தோடு சுகவீனத்தோடு நீங்கள் இருக்கிறீங்களா? கண்டிப்பாக இந்த பாட்டிக்கு அற்புதம் செய்த தேவன் உங்களுக்கும் அற்புதம் செய்ய வல்லவராக இருக்கிறார். யாராக இருந்தாலும் சரி, உங்கள் பேரனுக்காக, உங்கள் பேத்திக்காக, உங்கள் பையனுக்காக, இதை உங்களுக்காக கூட நீங்கள் பார்த்துட்டு இருந்தாலும் கூட இந்த உயிருள்ள சாட்சியை கூட நீங்கள் கேட்டிருக்கிறீங்க. கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் அற்புதம் செய்ய வல்லவராக இருக்கிறாரு. நீங்களும் விசுவாசத்தோடு ஜெபிங்க, கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையிலும் அற்புதம் செய்வார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஹாய் கிராஸ் டிவி வியூவர்ஸ், உங்கள் எல்லாரையும் இந்த உயிருள்ள சாட்சிகள் ப்ரோக்ராமில் மீட் பண்ணுறதுல ரொம்ப சந்தோஷம். இந்த 8 வருடங்கள் ஆண்டவர் வந்து நம்மளுடைய கிராஸ் டிவியை வந்து அருமையாக வழி நடத்திட்டு வந்தாங்க. இந்த 9வது அனிவர்சரியில் கூட உங்கள் எல்லாரையும் மீட் பண்ணதில் எங்களுக்கு வந்து ரொம்ப சந்தோஷம். இன்றைக்கி கூட நம்ம கூட ஒரு அம்மா இருக்கிறாங்க. அவங்க அவங்களுடைய லைஃப்பில் என்ன சாட்சி நடந்தது அதை வந்து நம்மளுக்கு வந்து சொல்ல போகிறாங்க. அம்மா கூட 2 விதமான சாட்சிகள் வந்து நம்மளுக்கு வந்து சொல்ல போகிறாங்க. ஒரு விதத்தில் அம்மாவோட கை கால்கள் வந்து ரொம்ப பலவீனமாக இருந்திருக்கு. அம்மா வந்து எழுப்புதல் உபாசபத்துக்கு வந்ததுனால ஒரு பெரிய அற்புதம் நடந்திருக்கு. இன்னொன்று வந்து ஆசீர்வாதமான குடும்பம் அப்படின்னு ஒரு ப்ரோக்ராம் வந்து நம்மளுடைய கிராஸ் டிவியில் வந்து டெய்லி டெலிகாஸ்ட் ஆகிட்டு இருக்கு. ஸோ அது மூலமாக வந்து அம்மா வந்து இன்னொரு அற்புதத்தையும் அம்மா வந்து பார்த்துருக்காங்க. ஸோ அவங்ககிட்ட நம்ம வந்து கேட்கலாம். அம்மா, உங்கள் பேர் என்ன, நீங்கள் எங்கேருந்து வரீங்கம்மா? என் பேர் எஃப்சிபா.
ரேஷ்புரம் தூத்துக்குடியில இருந்து வரேன். தூத்துக்குடியில இருந்து வரீங்கம்மா, ஓகேம்மா. உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாம் யாரு, யாரெல்லாம் இருக்காங்க? மருமகா, பேரப்பிள்ளை, கணவர் எல்லாரும். ஓகேம்மா, சரிம்மா. இன்னைக்கு கூட உங்களுக்கு வந்து ஒரு பெரிய அற்புதம் நடந்திருக்குன்னு சொல்றீங்க. ஃபர்ஸ்ட் வந்து நீங்க அந்த எழுப்புதல் உபாசத்துக்கு எப்பமா வந்தீங்க? இடையில ஒரு சகோதரி சொன்னாங்க, இந்த இடத்துக்கு போங்க, உங்களுக்கு நல்லா அற்புதம் நடக்கும், கால் கைக்கு நல்லா சுகணிக்கு, உங்க பிசாஸ்புரியிலேருந்து விடுதலை போகுதுன்னு சொன்னாங்க. நான் அது கேட்டு தெரியப்படி வந்தேன், தெரியல. ஆனால் கர்த்தரும் அந்த இடத்த எனக்கு கூட்டிருந்தேன், என் மனசில் விசுவாசிக்க அவங்க சொல்லி எனக்கு அந்த இடம் இல்லை. கர்த்தர் விசுவாசித்து ஏசப்போ அந்த இடத்த காமிங்கன்னா அந்த எழுப்பு செவத்துக்கு வந்தேன். ரெண்டு கால் நடக்க முடியாமல் வந்தேன், ஒண்டி கொண்டு தான் வந்தேன். மீட்டிங் முடிய ஐயாட்ட போய் ப்ரே பண்ணிட்டு போன வீட்டுக்கு போய் மறுநாள் பக்கம் கால் வீக்கெல்லாம் வத்திட்டு மாத்திரையை மருந்து எனக்கு சரியத்தை சுகமே கொடுக்கல, ஏசப்பா மட்டும்தான் எனக்கு சுகம் கொடுத்தேன். நிச்சயமா அதுல இருந்து ஒரு விசுவாசம் தொடர்ந்து வருவேன் ஏசப்பாட்டப்போ. ஓகேம்மா, ரொம்ப சூப்பர். உங்களுக்கு கால் கை உடனே உங்களுக்கு வந்து அந்த வியாதி எல்லாம் நீங்க மறுநாள் வீக்கம் வத்திட்டு எனக்கு நடக்க முடியாமல், எந்திக்க முடியாது, உட்கார முடியாது, மாடிப்படி இறங்கவே முடியாது. அந்த கிருவையா இப்ப நல்லா எனக்கு சுகம் கொடுத்து நல்லா ஒரு கலாம் வச்சிருக்காரு. நான் ஓகேம்மா, கர்த்தர் இன்னும் உங்களை வழி நடத்திருக்காரு, இனிமேலும் வழி நடத்துவாங்க. நீங்க இந்த ஆசீர்வாதமான குடும்பம் அந்த நிகழ்ச்சி வந்து எவ்வளவு நாளமா பாத்துட்டு இருக்கீங்க? 3 மாசம் தான் பாத்துட்டு இருக்கு. 3 மாசமா பாத்துட்டு இருக்கீங்க. இங்க பிரேயர் பாயிண்ட் நீங்க அதுல எப்ப எழுதி கொடுத்துக்க ஆரம்பிச்சு? இடையில தான் எழுதி கொடுத்துட்டு போனேன் அங்கிள். அதுக்காக இந்த வீடு எனக்கு விற்கப்படணும், புதிய வீடு கட்டின வீடு, அதை கூட வாங்குறவங்கலாம் பார்த்துட்டு போயிட்டு விற்க முடியல, போவாங்க பார்த்துட்டு வாங்க வர மாட்டாங்க. எழுதி கொடுத்து போன விட்டு ஒரு 2-3 நாள் கழிச்சு ஒரு நபர் வந்து பார்த்துட்டு போய் அட்வான்ஸ் வச்சுட்டு போயிட்டாங்க. ஆச்சரியமா இருந்தது எனக்கு, எங்க அவசரம் வீடு வாங்கியாச்சு, வாங்க நபர் வாங்கிட்டாங்க, எப்படி ஆச்சரியமாச்சு எனக்கு. இது லாண்டவரே சோத்திரம்ப்பா. மறுநாள் வீடு விற்கப்பட்டு ஆசீர்வாதமான குடும்பத்துல அங்கிள்கிட்ட நீங்க வந்து பிரேயர் பாயிண்ட் இந்த இதுல பிரேயர் பண்ண உங்களுக்காக சொல்லியிருக்கீங்க, அது மூலமா ஆண்டவர் வந்து உங்களுக்கு பெரிய அற்புதம் ஆசீர்வாதம் எழுதி கொடுத்துட்டு போனேன். ஏசப்பா இந்த வீடு விற்க போனோம், பார்க்க பார்த்துட்டு போறாங்க, ஆனா விற்க முடியல, நீங்க தான் உதவி செய்யணும் எனக்கு, மனசனால கூடாது. பார்க்க நவர் போறோம், வீடு புதிய வீடுதான், எல்லாம் நல்லதா இருக்கு, ஆனாலும் அதை வாங்க யாருமே மீன் இல்லை. கருத்து இந்த விசுவாசி இது மாதிரி ஏசப்பாங்க வந்து எழுதி கொடுத்துட்டு போனேன், அற்புதம் இல்லை. நிச்சயமா ஆண்டவர் உங்களுக்கு, நீங்க எத்தனை உங்களுக்கு எவ்வளவு கடன்மா இருந்தது? கடன் ஒரு 20 லட்சம் கடன் இருந்துச்சு. 25 லட்சம் வீடு வித்தாதான் எங்க கடனை அடைக்க முடியும், இல்லட்டா நாங்க என்ன செய்யணும், எங்களுக்கே ஒண்ணும் போகுது. அவ்வளவு கஷ்டத்து வந்துருக்க அப்புறம் ஒரு வருமானம் இல்லை எங்களுக்கு. இது வித்துதான் எல்லா கடனும் நாங்க அடைக்கணும், அதனால இங்க எழுதி கொடுத்துட்டு போனோம். ஐயாட்டம் கிராஸ் டிவி புதிய அடைக்கப்பட்டது அந்த நிலத்தையும் விற்று நீங்கள் வந்து கரெக்டான டைமில் வந்து வீட்டை வந்து கரெக்டாக இது பண்ணி கரெக்டாக அடைக்கப்பட்டது. லோன் அடைக்க முடியல, லோனுக்கான வீட்டுக்கு வந்துடறாங்க, என்னமோ அவ்வளோ நெருக்கத்தில் இருந்தேன். ஆண்டவர் விற்க வச்சு எங்கள் லோன் அடைக்க வச்சு கடன் அடைக்க வச்சு இப்போ ஒரு இடமும் வாங்க வச்சு எங்களை நல்லா மகிழ்ச்சியாக வச்சு தேவனு கொடாக நன்றி. இந்த லாஸ்ட் மூலியமாக எனக்கு அற்புதம் தேவன் அற்புதம் நிறைய செஞ்சுருக்கேன், அது கொடாக நன்றி. ஓகேம்மா, ஆண்டவர் உங்கள் கண்கள், யார் கண்கள், மனுஷர்கள் கண்கள் முன்பாக வெட்கப்படுத்தாமல் ஆண்டவர் வந்து உங்களை வந்து தலை நிமிர செஞ்சுருக்காங்க. ஒவ்வொருத்த கண்கள் முன்னாடியும் எல்லா மனிதர்களும் எங்களை வெட்கப்படாத அப்படி தேவன் எங்களுக்கு உயர்த்தி இப்போ கடலாம் நல்லா வச்சிருக்காரு ஏசப்பா, அவருக்கு கொடா கொடி நன்றி. கொடா கொடி நன்றி. சூப்பர்மா, நீங்கள் உங்கள் சாட்சியை வந்து எங்ககிட்ட பகிர்ந்து கொண்டதுனால எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். இதை மாதிரி நிறைய பேர் சாட்சிகளை பெறணும்னு நாங்கள் நம்புகிறோம். அம்மாவுடைய லைஃப்பில் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய கால்கள் கைகள் எல்லாமே ஆண்டவர் வந்து சுகத்தை கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்களுடைய அந்த நிலம் வந்து விற்க முடியாமல் இருந்தது, ஆண்டவர் வந்து கரெக்டான டைமில் வந்து அவங்களுக்கு வந்து விற்க கிருபு செஞ்சு யார் முன்னாடியும் வெட்கப்படுத்தாமல் ஆண்டவர் வந்து அவங்கள வந்து தலை நிமிர வந்து செஞ்சுருக்காங்க. இதுபோல் உங்கள் லைஃப்பில் கூட ஆண்டவர் வந்து ஒரு பெரிய மிராக்கில் செய்வாங்க. நீங்கள் வந்து கஷ்டத்தில் இருந்தாலும் கண்ணீரில் இருந்தாலும் ஆண்டவர் வந்து உங்களுக்கு ஒரு புது பலனை தருவாங்க. ஸோ இப்போ கூட அம்மாவோட 2 சாட்சியை கேட்டோம், அம்மாவுக்கு வந்து ஆண்டவர் வந்து ஒரு பெரிய மிராக்கிள்ஸை செஞ்சுருக்காங்க. ஸோ இந்த அற்புதங்களை செஞ்ச தேவன் வந்து உங்களுக்கும் கூட பெரிய ஆண்டவர் வந்து பெரிய அற்புதங்களை வந்து செய்ய வந்து வல்லவராக இருக்கிறாரு. ஸோ அம்மா வந்து நம்மகிட்ட சாட்சியை பகிர்ந்து கொண்டதுக்காக ரொம்ப நன்றிம்மா. நீங்கள் உங்களுடைய சாட்சியை வந்து எங்கிட்ட பகிர்ந்து கொண்டதுக்காக ரொம்ப நன்றி. இதுபோல் நீங்கள் வந்து தொடர்ந்து வந்து நீங்கள் வந்து ப்ரேயர் பண்ணுங்க. ஆண்டவர் வந்து உங்களுக்கு என்ன கஷ்டங்கள் கண்ணீர்கள் இருந்தாலும் ஆண்டவர் வந்து உங்களுக்கு வந்து தொடக்க வந்து வல்லவராக இருக்கிற ஒரு புது பலனை வந்து ஆண்டவர் தருவாங்க நம்புகிறோம். இந்த தெய்வன் வந்து இனிமேலும் உங்களை நடத்துவார்னு நாங்கள் வந்து விசுவாசிக்கிறோமா. ஓகேம்மா, தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்க. நன்றி.
ஹாய் கிராஸ் டிவி வியூவர்ஸ், உங்கள் எல்லாரையும் இந்த கிராஸ் டிவியோட 9th அனிவர்சரியில் இந்த உயிருள்ள சாட்சிகள் ப்ரோக்ராமில் சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம். இன்றைக்கி கூட நம்ம வந்து நிறைய சாட்சிகளை கேட்க போகிறோம். ஸோ நம்ம இன்றைக்கி கூட ஒரு அம்மாட்ட சாட்சியை கேட்க போகிறோம். அது எது ரிலேட்டடாக பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய கிராஸ் டிவி மற்றும் கிராஸ் டிவி யூடியூப் சேனலில் பார்த்தீங்கன்னா திறப்பிலே 5 நிமிடங்கள் திங்கள் முதல் சனி வரை டெலிகாஸ்ட் ஆகிட்டு வருது. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய நாட்டில் நடக்கிற குற்றங்கள், கொலைகள், அதாவது நம்மளுடைய நாட்டு நடப்புகள்லேருந்து செய்திகள் சேகரித்து அதற்காக நம்ம வந்து ப்ரேயர் பண்ணுறது, பாரம் எடுத்து ஜெபிக்கிறது, அதுதான் அந்த திறப்பிலே 5 நிமிடங்கள். குறுகிய நேரத்தில் கரெக்டான டைமில் கரெக்டாக அந்த டீட்டெயில் எல்லாத்தையும் சொல்லி அதுக்காக ஜெபிக்கிறது. இது பலருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இந்த நிகழ்ச்சியில் கூட பல பேர் நம்ம அந்த நிகழ்ச்சியை பார்த்து பல பேர் அதில் வந்து இணைஞ்சு ஜெபிச்சுட்டு வராங்க. அந்த ஜபத்துக்கு வந்து ஆண்டவர் வந்து பதிலும் கொடுத்துருக்காங்க. இன்றைக்கி கூட நம்ம கிட்ட ஒரு அம்மா இருக்கிறாங்க. ஸோ அவங்க வந்து ஒரு ஜப வீராங்கனை. ஸோ அவங்க டெய்லி இந்த நிகழ்ச்சி பார்த்துட்டு வராங்க. தொடக்கத்துலேருந்து இந்த நாள் வர அந்த ப்ரோக்ராமை பார்த்து அதற்காக ஜெபிச்சுட்டு வராங்க. அவங்க அதுலேருந்து இன்றைக்கி வந்து சில சாட்சிகளை வந்து நம்ம கிட்ட பகிர்ந்து கொள்ள போகிறாங்க. இன்றைக்கி கூட நம்ம அம்மா கிட்ட கேட்டு அந்த சாட்சிகளை நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாமா? ப்ரைஸ் இல்லடம்மா. வணக்கம். தோத்தரம். காட் பிளஸ் யூ. ஓகேம்மா, உங்கள் பேர் என்ன, எங்கேருந்து வரீங்கம்மா? நான் சாயல்பட்டிலிருந்து வர்றேன். என் பேர் வந்து மிர்சி ராஜேந்திரன். ஓகேம்மா. ஓகே, உங்கள் ஃபேமிலியில் யாரெல்லாம் இருக்கிறாங்க? எனக்கு 2 பெண் பிள்ளைகள், 1 பையன். மூத்தவளுக்கு 2 பசங்க. ஒன்றுக்கு மேரேஜ் ஆகிருக்குது, பூட்டம் பிறந்திருக்குதான். ஓகே. அப்புறம் அடுத்தவன் கனடாவில் படிக்கிறான் வேலைக்காக. அடுத்தவனுக்கு 3 பசங்க. ஓகே. அவளுக்கு 2 பேர் காரணியால் படிக்கானுங்க, ப்ளஸ் 2 படிக்கிறான். ஓகேம்மா. மகனுக்கு 2 பெண் பிள்ளைகள், திருச்சியில் அவன் ஸ்டாஃப் நர்ஸு. ஓகே. அவன் இன்ஜினியர் இருக்கிறான். அவனும் பிள்ளைகளும் படிச்சுட்டு இருக்காங்க. நாங்களும் என் கணவனும் வீட்டில் 2 பேரும் ஓய்வு, ரிட்டையர்டு. 22 வருஷம் ஆயிடுது பிளாக்லேருந்து. ஓகேம்மா, ஆண்டவர் அவ்வளோ ஆசீர்வச்சிருக்காங்க ஃபேமிலியை. ஓகேம்மா, நீங்கள் இந்த திறப்பிலே 5 நிமிடங்கள் அந்த நிகழ்ச்சி வந்து எப்போ பார்க்க ஆரம்பிச்சிங்க, எப்படி பார்க்க ஆரம்பிச்சிங்கம்மா? நான் வந்து இந்த கொரோனா பீரியடில் வந்து டிவியை பார்க்க மாட்டேன், நான் செல்லில் தான் பார்ப்பேன். எனக்கு ரொம்ப ஏன்னா செல் பார்ப்பேன். அப்படி பார்க்கும்போது இவங்க 2019 வருஷம் இந்த அம்மாவுடைய பிரசங்கத்தை ஜெபத்தை கேட்டேன். எனக்கு ஜெபம்னா ஒரு ஆயுதம். ஓகே. ஓகே. ஜெபங்கிறது ஒரு ஆயுதம். எனக்கு எப்போவும் ஜெபந்தான் பிடிக்கும். என் பிள்ளைகளை பேர பிள்ளைகளை எங்கே போனாலும் ஜெபிக்காமல் அனுப்பவே மாட்டேன். அதனால் அந்த அம்மா ஜெபம்ன்றதை கேட்ட உடனே நான் அதை பிடிச்சிக்கிட்டேன். அதுலேருந்து இந்நாள் வரைக்கும் தொடர்ந்து ஜெபனேன். இன்றைக்கு இல்லை, அவங்க ஜெபம் பண்ணுவாங்க. ஜெபம் பண்ணி முடித்த பிறகு நான் அந்த குறிக்கோளை வச்சுக்கிட்டு ஜெபம் பண்ணுவேன். அது உங்களுக்கு ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. டெய்லி நம்ம நாட்டில் நடக்கிறத கேட்டு அவங்க நாட்டில் செமிக்க விடுறாங்க. அதை நான் வச்சு ஜெபம் பண்ணுவேன். நான் ஜெபம் பண்ணோம்னா கடவுளை அது அற்புதம் செய்யணும், அடுத்த நாள் நல்ல செய்தியை கேட்கணும்னு தான் சொல்லுவேன். அதே மாதிரி கடவுளோட கிருபை மாற்றம் கொண்டு வரணும். ஆமாம், ஜெபம் கடவுளோட கிருபினால் அது ஜெபத்திற்கு தருவார். தந்துடுவார். இல்லை பேப்பர் மூலமாகவோ மற்றதோ நான் அந்த மேட்ரை அறிந்துக்கிடுவேன். ஓகேம்மா, ரொம்ப சந்தோஷம் நீங்கள் தொடர்ந்து ஜெபிக்கிறது. இப்போ கூட எங்களுக்காக அந்த சாட்சி 2 ஷேர் பண்ணீங்களா? நீங்கள் ஜெபிச்ச இதில் 2 ஏதாச்சும் ஒரு 2 ப்ரேயர் பண்ணி இதுக்கு நான் ஜெபிச்சேன், ஆண்டவர் வந்து எனக்கு வந்து இதில் உடனே எனக்கு வந்து இதில் பதில் கொடுத்தாங்க, நம்மளுடைய தேசத்துலேருந்து ஒரு மாற்றத்தை கட்டளையிட்டாங்க அப்படின்னு சொல்கிறதுனா நீங்கள் எந்த ப்ரேயர் பாயிண்ட்டை சொல்லுவீங்க? அதை இப்போ இஸ்ரேல் தேசத்துக்காக தான் ரொம்ப நாள் சண்டை போட்டு இருந்தாங்கல்ல, அதுக்காக நான் எப்பவும் அழுது ஜெபம் பண்ணுவேன். அடவுளே மனசை மாற்றும் ஏன்னு அப்படினாலும் சண்டை நிறையா படுது. ஆனால் ஜெபத்தினால எல்லாரும் நீங்கள் இதுக்காக ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க அந்த அம்மாவும். அது ஜெபம் பண்ணதுனால வாரம் நிற்கப்பட்டது. ஆனால் இஸ்ரேல் தேசத்தை ஒன்றும் செய்ய முடியலை. கத்துறதுக்கு ஒரு அரணா இருந்து இந்த வரையும் அந்த. ஓகேம்மா, உங்களுக்கு இந்த ஜெபிக்கிறதுனால நம்மளுடைய நாட்டில் வந்து நிறைய மாற்றங்கள் நிகழ்ந்துகிட்டே வருது. ஸோ இந்த நிகழ்ச்சி வந்து பலருக்குமே ரொம்ப பிரயோஜனமாகவே இருக்குது. ஸோ இதன் மூலமாக நீங்கள் வந்து மக்களுக்கு என்ன தெரிய சொல்கிறீங்க, நம்ம கிராஸ் டிவி வியூவர்ஸ்க்கு வந்து என்ன சொல்ல விரும்புகிறீங்க? அதாவது நம்ம அதிகாலையில் எழும்பும்போது நம்ம தேவனோடு தான் பேசணும். அதனால் அந்த ஜெப குறிப்பை அவங்க கொடுக்குற கிராஸ் டிவிலேருந்து கொடுக்குற சகோதரி கொடுக்குற செய்தியை நல்லா நம்ம கேட்கணும். அந்த சகோதரன் கொடுக்குற செய்தியையும் கேட்டுக்கணும். அந்த அப்படி வாஞ்சி நமக்கு வேணும், ஜெபிக்கணுங்கிற வாஞ்சி வேணும். அதனால் ஜெபத்தினால நம்ம ஜெயம் பெற முடியும். இதில் ஒரு விசுவாசத்தோடு நம்ம என்ன செய்யணும், அந்த டிவியை பார்க்கணும். அது அப்படின்றது அவங்க செய்கிற ஊழியத்தை கத்தர் ஆசீர்வதிப்பார், இன்னும் மென்மேலும் ஆசீர்வதிப்பார். அங்கே ஊழியம் செய்கிற பையன்களையும் பிள்ளைகளையும் கத்தர் ஜெபத்தை கேட்டு அதுக்கு கண்டிப்பான நன்மையை கொடுப்பார். நிச்சயமா.
ஓகேம்மா, உங்ககிட்ட பேசுனதுல ரொம்ப சந்தோஷம். நீங்க கூட உங்களுடைய சாட்சிகளை எங்ககிட்ட பகிர்ந்து கொண்டீங்க. இந்த திருப்பிலே 5 நிமிடங்கள் நிகழ்ச்சி ரொம்ப ஆசீர்வாதமா இருக்கு. ஃப்ரெண்ட்ஸ், நீங்க கூட இந்த நிகழ்ச்சி பார்த்துட்டு இருக்கிறீங்க. ஸோ நீங்க பாக்குறது மட்டும் இல்லாம இந்த திருப்பிலே 5 நிமிடங்கள் நிகழ்ச்சியை பார்த்து அதற்காக பாரத்தோடு ஜெபிங்க. கர்த்தர் வந்து நம்மளுடைய தேசத்துல பெரிய மாற்றங்களை கொண்டு வருவாரு. ஒவ்வொரு நாளும் அதுக்கு ஜெபிக்கும் போது பல குற்றங்கள் வந்து, குற்ற சம்பவங்கள் குறையும். பல அதாவது நம்மளுடைய தேசத்துல பாத்தீங்கன்னா பல சம்பவங்கள் நடந்திருக்கு. கொலைகள் நடக்குது, பாலியல் வன்கொடுமைகள் நடக்குது, குற்ற சம்பவங்கள் தான் அநேகமா நடக்குது. கொலைகள்லாம் பாத்தீங்கன்னா ஆங்காங்கே ரொம்ப சர்வசாதாரணமா நடந்துட்டு இருக்கு. ஸோ நம்ம இந்த நிகழ்ச்சி மூலமா நான் வந்து அந்த டீட்டெயிலாக நம்ம வந்து மார்னிங் வந்து 5:30 AM நம்ம கிராஸ் டிவி யூடியூப் சேனலில் வருது. ஸோ நீங்கள் அதை பார்த்து அதற்காக நீங்கள் வந்து பாரத்தோடு ஜெபிங்க. கர்த்தர் வந்து ஒரு பெரிய மாற்றத்தை வந்து நம்மளுடைய தேசத்தில் வந்து கட்டளையிடுவாங்க. இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருந்திருக்கும்னு நாங்கள் நம்புகிறோம். ஓகேம்மா, இவ்வளவு நேரம் உங்களுடைய சாட்சிகளை எங்கிட்ட பகிர்ந்து கொண்டதுக்காக ரொம்ப சந்தோஷம், ரொம்ப நன்றி. ஸோ தொடர்ந்து நீங்கள் இந்த நிகழ்ச்சியை பாருங்கள். தொடர்ந்து நாங்கள் டெலிகாஸ்ட் பண்ணிட்டு வர ஒவ்வொரு நிகழ்ச்சியும் பாருங்கள், உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும், பிரயோஜனமாக இருக்கும். அந்த திருப்பில 5 நிமிடங்களை தொடர்ந்து பார்த்து நீங்கள் வந்து ப்ரேயர் பண்ணுங்கள். இதுபோல் நீங்கள் ஆயிரக்கணக்கான பேர், லட்சக்கணக்கான பேர் இந்த ப்ரோக்ராமை பார்த்து ஆசீர்வதிக்க படணும். நீங்கள் மாத்திரம் இல்லை, தொடர்ந்து இந்த தமிழ்நாடு, இந்த இந்தியாவில் உள்ள ஒவ்வொரு பீப்புள்ஸும் இதை பார்த்து ஆசீர்வதிக்க படணும். தொடர்ந்து நம்ம வந்து ஜெபிப்போம். ஆண்டவர் வந்து பெரிய ஆசீர்வாதத்தை வந்து நம்மளுக்கு வந்து கட்டளையிடுவாங்க. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமீனம்மா. கிராஸ் டிவி 9th anniversary உயிருள்ள சாட்சிகள் ப்ரோக்ராமில் நம்ம நிறைய சாட்சிகள் கேட்டுட்டு வரோம். இப்பொழுது கூட நம்ம ஒரு சாட்சியை கேட்க போகிறோம். நம்மக்கிட்ட ஒரு சிஸ்டர் இருக்கிறாங்க. ஸோ அவங்க சிஸ்டரோட பையனுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய அற்புதம் நடந்திருக்கு நம்மளுடைய கிராஸ் டிவி மூலமாக. ஸோ அது என்ன அற்புதம் நம்ம சிஸ்டர்கிட்ட கேட்டு நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாமா? ப்ரைஸ் லார்ட் சிஸ்டர். உங்கள் பேர் என்ன, எங்கேருந்து வரீங்க சிஸ்டர்? என் பேர் சங்கீதா, நான் சாந்தி நகர் தூத்துக்குடியிலேருந்து வரேன். ஓகே சிஸ்டர், உங்களுக்கு என்ன மிராக்கள் நடந்துச்சு, என்ன அற்புதம் நடந்துச்சு, அதை எங்களுக்கு கொஞ்சம் ஷேர் பண்ணுறீங்களா? நான் வந்து எழுப்புதல் ஜபத்துக்கு நான் அடிக்கடி வருவேன். அப்போ வந்து ஜபத்துக்கு அடிக்கடி வரும்போது தம்பிக்கு திடீர்னு காய்ச்சல் வந்துச்சு. 2-3 நாள் காய்ச்சல் இருந்தும் சரியாகலைன்னு சொல்லிட்டு ஜிஹெச்சுக்கு வந்தோம். ஜிஹெச்சுக்கு வரும்போது யூரின் வந்து பிளட் கலரில் அடி போச்சு. அப்போ வந்து ரொம்ப ஸ்கேன் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அவனுக்கு வந்து லெஃப்ட் சைடு வந்து கிட்னி வந்து லைட்டு ஒரு சைடு வீங்கின மாதிரி இருக்குது, எம்சி ஸ்கேன் எடுக்கணும். அந்த ஸ்கேனில் வந்து பார்த்தா தான் நாங்கள் வந்து எதுனாலும் சொல்ல முடியும், இல்லை ஆப்ரேஷன் பண்ணுற மாதிரி தான் வரும்னு சொல்லி சொன்னாங்க. அப்போ வந்து நானும் எங்கள் அம்மாவும் சேர்ந்து நம்ம கிராஸ் டிவி ஆஃபீஸ்க்கு வந்து அக்கா மூலம் நாங்கள் ஜோம் பண்ணோம். அவங்க வந்து எதுவும் ஏற்படாத, கத்தி எதுவும் வராத அளவுக்கு கத்தர் வந்து பரிபூர்ண சுகத்தை கத்தர் தருவார்னு சொல்லி எங்களுக்கான ஜோம் பண்ணாங்க. அதே மாதிரி எம்சி ஸ்கேன் படி நாங்கள் ஜிஹெச்சில் பார்த்தோம். தம்பிக்கு யூரின் வழியாக டியூப் போட்டு தான் பார்க்கணும்னு சொன்னாங்க. அந்த பாடலின் மூலம் அவன் வந்து கொஞ்சம் அனுபவப்பட்டான். ஆனாலும் கத்தர் வந்து அந்த ஸ்கேன் மூலம் பார்த்ததில் வந்து 2-3 நாள் கழித்து பார்த்ததில் அந்த சிறுநீரக பாதையில் எந்த பிரச்சனையும் இல்லை, நார்மலாக ஆயிடும் சொல்லி ஸ்கேன் பண்ணி பார்த்ததில் எந்த அடப்புமே இல்லை, நல்லா நார்மலாக இருக்குதுன்னு சொல்லி 1-3 டாக்டர் மூலம் நான் வந்து உறுதி பண்ணேன். இன்னமும் என்கிட்ட அந்த நோட் எல்லாம் வச்சுருக்கேன். நான் கர்த்தர் வந்து பரிபூர்ண சுகத்தை கொடுத்தார். தேவாதி தேவனுக்கு ஸ்தோத்திரம். அக்காவுக்கும் நான் நன்றி செலுத்துகிறேன். ஆமே. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ கூட நீங்கள் கூட பார்த்துருப்பீங்க, அக்காவுக்கு வந்து சிஸ்டருக்கு வந்து பெரிய மிராக்கில் வந்து ஆண்டவர் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்களும் இதன் மூலமாக நீங்கள் வந்து பாருங்கள், ஆண்டவர் வந்து உங்களுக்கு ஒரு பெரிய விடுதலை கொடுப்பாங்க, ஆண்டவர் உங்களுக்கு ஒரு பெரிய ரட்சிப்பை கொடுப்பாங்க, பெரிய அற்புதத்தை செய்வாங்க. ஓகே கிராஸ் டிவி வியூவர்ஸ், இப்போ கூட நம்ம உயிருள்ள சாட்சிகள் ப்ரோக்ராமில் நெக்ஸ்ட்டு ஒரு சாட்சியை வந்து நம்ம கேட்க போகிறோம். பரலோகமான நிகழ்ச்சி மூலமாக ஒரு அம்மா வந்து ஆசீர்வாதம் பெற்றிருக்கிறாங்க. ஸோ அந்த பரலோகமான நிகழ்ச்சி அவங்களுக்கு எவ்வளோ நன்மையாக இருக்குது, எவ்வளோ ஒரு பயன் தருது அப்படின்னு நம்மக்கிட்ட இப்போ அவங்களுடைய சாட்சியை ஷேர் பண்ண போகிறாங்க. நம்ம இப்போ அந்த அம்மாட்ட சாட்சியை கேட்டு நம்ம தெரிஞ்சுக்கலாமா? பிரிஸ்லாக், நான் என் பேர் ஜப்ரானி, நான் சாயர்பரத்துலேருந்து வருகிறேன். ஒரு வருடமாக இந்த பரலோகமான நிகழ்ச்சியில் அதிகாலையில் 6 மணிக்கு மேலே பார்ப்பேன். ஆண்டுடைய கிருபையினால் இதை பார்க்க நிமித்தமாய் ஒவ்வொரு நாளும் அண்ணன் கொடுக்கிற வார்த்தைகள் என் வாழ்க்கைக்கு அது மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். ஒவ்வொரு நேரத்துக்கும் ஆவிக்குரிய காரியத்துக்கும் குடும்ப காரியம் சரீரப்பிரகமாக எப்படி எப்படி நடந்து கொள்ள வேண்டும், எப்படி ஆண்டோருக்குள்ள நம்ம பலபின் அடைய வேண்டும் என்னும் ஒவ்வொரு வார்த்தையும் மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். சங்கீதம் 31:8 சத்ருவின் கையில் என்னை ஒப்புக்கொடாமல் என் பாதங்களை விசாலித்து நிறுத்தின அந்த வேத வாசனத்தின்படி எங்கள் குடும்பத்தில் என் குழந்த நோய்ப்புக்கு உடம்பு சரியில்லாமல் மிகவும் கஷ்டப்பட்டாங்க. அந்த வார்த்தை என்னை மிகவும் தேய்ச்சினது. எப்படி அவங்களுக்கு இந்த பலவீனத்துலேருந்து ஆண்டவர் சுங்கடப்பான் தகைச்சின்ன போது அவங்களுக்கு கேன்சர் வேதனால் கஷ்டப்பட்டாங்க, தேவன் அதில் ஒரு அற்புதத்தை செய்தாங்க. அந்த சத்ருன் கையில் ஆண்டவர் ஒப்புக்கூடாமல் அவங்களுக்கு பரிபூர்ண சுகத்தை கர்த்தர் கொடுத்தாங்க. கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இந்த பரலோகமான நிகழ்ச்சி மிகவும் பயனுள்ளதாக இருக்குது. கர்த்தர் இந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து ஆசீர்வதிப்பார்கள்.
இவ்வளவு நேரம் நீங்கள் இந்த சாட்சியை கேட்டிருப்பீங்க, நாங்கள் நம்புகிறோம் இந்த சாட்சி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும். நீங்களும் இந்த பரலோகமான நிகழ்ச்சியை வந்து டெய்லி நம்மளுடைய கிராஸ் டிவி யூடியூப் சேனலில் பாருங்கள். அந்த பரலோகமான நிகழ்ச்சி காலையில் 6 மணிக்கு நம்மளுடைய கிராஸ் டிவி யூடியூப் சேனல் டெய்லி வருது. நீங்களும் அந்த நிகழ்ச்சியை பார்த்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஹாய் கிராஸ் டிவி வியூவர்ஸ், உங்கள் எல்லாருக்கும் இந்த கிராஸ் டிவி 9th anniversary நல்வாழ்த்துக்கள். இன்றைக்கி கூட இந்த உயிருள்ள சாட்சிகள் ப்ரோக்ராமில் நம்ம வந்து ஒரு சகோதரிகிட்ட வந்து நம்ம மீட் பண்ண வந்திருக்கிறோம். ஸோ அவங்க அவங்களுடைய லைஃப்பில் ஒரு பெரிய மிராக்கிள் வந்து பார்த்துருக்காங்க. ஸோ அவங்க வந்து நம்மகிட்ட ஷேர் பண்ண போகிறாங்க. நம்மளுடைய ஏசு அற்புதம் செய்கிறார் ஊழியங்கள் மூலமாக 2 மீட்டிங் மந்த்லி வைக்கிறோம், எழுப்புதல் உபவாச ஜெபம், அதுக்கப்புறம் அற்புதத்தினர்வு. ஸோ இந்த 2 மீட்டிங்கில் பார்த்தீங்கன்னா திரளான மக்கள் வந்து ஆசீர்வாதத்தை பெற்றுட்டு போகிறாங்க, நிறைய அற்புதங்கள் நடக்குது. இன்றைக்கி கூட அதில் ஒரு பகுதியாக ஒரு சாட்சியை வந்து நம்ம வந்து இந்த சகோதரிகிட்ட வந்து கேட்க போகிறோம். ஸோ அவங்க அவங்களுடைய லைஃப்பில் நடந்ததை வந்து நம்மகிட்ட ஷேர் பண்ண போகிறாங்க. அவங்க எழுப்புதல் உபவாச ஜபத்துக்கு வந்து ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொண்டிருக்கிறாங்க. ஸோ அவங்கக்கிட்ட வந்து நம்ம கேட்கலாம். ப்ரைஸ் லார்ட்மா. ப்ரைஸ் லார்ட். அக்கா உங்கள் பேர் என்ன? உங்களுக்கு உங்களுடைய உங்கள் வீட்டில் யார் யாரெல்லாம் இருக்கிறாங்க? என் பேர் சோனியா. எங்கள் வீட்டில் நான், என் ஹஸ்பண்டு, என் பாப்பா. ஓகேக்கா, ரொம்ப சூப்பர்க்கா. உங்களை நீங்கள் வந்து மீட்டிங் வந்து எவ்வளோ நாளாக வரீங்கக்கா? எழுப்புதல் உபவாச ஜபம், அற்புதத்தினர். நீங்கள் எந்த மீட்டிங் ஃபஸ்ட்டு வந்தீங்க? எழுப்புதல் உபவாசத்தில் 2 வருஷம் வந்துட்டு இருந்தேன். ஓகேக்கா, ரொம்ப சூப்பர்க்கா. நீங்கள் எதற்காக ஃபஸ்ட்டு ப்ரேயர் பண்ணுறதுக்காக நீங்கள் வந்து ரொம்ப வாஞ்சிச்சிங்க? உடம்பு சரியாக வந்துச்சு, அதனால் ஜெய்ஸ்லாம் ஃபஸ்ட்டு இதுக்கு வர அவங்க தான் சரியாக்கி விட்டுருந்தாங்க ஃபஸ்ட்டு உடம்பு சரியில்லைன்னு. அதுக்கப்புறம் தொடர்ந்து 2 வருஷம் வந்துட்டு இருந்தேன். அப்புறம் இந்த கன்சீவாகனா 2 வருஷம் டிலே ஆகிட்டே இருந்துச்சு. பீரியட்ஸ் ஒழுங்காக வராது, அதனால டாக்டர்கிட்ட போய் கேட்டதுக்கு இந்த பிசிஓடிலாம் செக் பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னாங்க. அதெல்லாம் நார்மலாக தான் இருந்தது, ஆனால் ப்ரெக்னன்சி ஆகலை, டேட்டும் ஒழுங்காக வரல. அதுக்கப்புறம் 2 வருஷம் அந்த ஃபாஸ்டேட் எப்படி ஜெய்ஸ்லாம் ஃபாஸ்டேட்டை சொன்னேன், எனக்கு வந்து டேட்டு ஒழுங்காக வரமாட்டேக்கு, குழந்தை இல்லை அப்படின்னு சொல்லி வருத்தத்தோடு சொன்னேன். அப்போ இப்படி உபாசம் எடு, 1 மணி நேரம் எடு, காலையில் 10 மணிக்கு நானும் எடுக்கேன்னு சொன்னாங்க. ஒரு 7 மாதம் தொடர்ந்து எடு அப்படி சொன்னாங்க. நான் 2 மாதம் எடுக்கிறதுக்குள்ளே எனக்கு இந்த ரிசல்ட் வந்துட்டு பேசுவோம் பார்த்தேன். எனக்கு 2 கோடு விழுந்தோன்னா ஹாஸ்பிட்டல் போய் கன்ஃபார்ம் உடனே நீ ப்ரெக்னென்ட் ஆகிருக்க அப்படின்னு சொன்னோன்னே எனக்கு ரொம்ப ஆச்சரியம் ஆகிட்டு. அது எனக்கு அதாவது டேட்டும் ஒழுங்காக வராது எனக்கு, அந்த ஃபஸ்ட்டு டேட் ஒழுங்காக வரட்டும் டாக்டர் சொன்னாங்க ஃபஸ்ட்டு மாத்திரம். அதுக்கப்புறம் இடையில நான் பிரியர்ஸ் சொன்னோன்னே எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக போச்சு. இப்படியே ஃபாஸ்ட்டு சொன்னோன்னே நீ வந்து 2 மாதம் எடுத்திருக்கல போதும்னு நான் எடுத்துக்கிறேன், நீ ஒன்றும் எடுக்கணா அப்படி சொன்னாங்க. அப்புறம் இந்த மாதிரி குழந்தை உண்டாயிருந்து. ஓகேம்மா, ரொம்ப சந்தோஷம். ஆண்டவர் வந்து ஒரு பெரிய மிராக்கிள் செஞ்சுருக்காங்க. கர்த்தரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லைன்னு வசனம் சொல்லுது. கர்த்தரால் எதுவுமே எல்லாமே சாத்தியமாகாத ஆண்டவர் வந்து சாத்தியப்படுத்துவார். நீங்கள் அந்த மீட்டிங் வந்தது இப்போ எவ்வளோ நாளமாக வந்துட்டுருக்கிறீங்க? 2 வருஷம் வந்துட்டுருக்கேன். 2 வருஷமாக வந்துட்டுருக்கீங்கம்மா. உங்களுக்கு இது எவ்வளோ ஒரு பெரிய ஆச்சரியமாக இருக்குது, முடியாத வந்து ஆண்டவர் வந்து முடிய பண்ணியிருக்காரு. ஆமாம், அது எனக்கு ரொம்ப பெரிய கிருபை தான் இயேசுன்னா. ஏன்னா நான் இந்துல இருந்திருந்தேன் இவ்வளோ நாள், ஆனால் ஆண்டவரால் ரசிக்கப்பட்ட பொண்ணு தான் நான். ரொம்ப உடம்பு செய்ய முடிஞ்ச ரொம்ப இதாக இருந்தேன். அதுக்கப்புறம் இவங்கக்கிட்ட வந்ததுக்கப்புறம் தான் எனக்கு சரியாச்சு. அப்புறம் இயேசுவும் எனக்கு ரசிக்கப்பட்டு ஞானஸ்தானம் எடுத்து அதுக்கப்புறம் 2 வருஷம் கழித்து பாப்பா உண்டாயிருந்தா. ஓகேம்மா, ரொம்ப சந்தோஷம். உங்கள் சாட்சியை கேட்டோன்னே எங்களுக்கு ரொம்ப பிரமிப்பாக இருக்குது. ஆண்டவர் வந்து இன்னும் அநேகருக்கு ஆண்டவர் வந்து அதிசயங்களை செய்யணும், அற்புதங்களை செய்யணும். நாங்களும் உங்களுக்காக தொடர்ந்து ப்ரேயர் பண்ணிக்கிறோம். நீங்கள் இந்த கிராஸ் டிவி வியூவர்ஸ், அதாவது இன்றைக்கி வந்து கிராஸ் டிவியோட 9th anniversary இந்த உயிருள்ள சாட்சிகள் ப்ரோக்ராமில் நம்மளுடைய நேயர்களுக்கு நீங்கள் என்னக்கா சொல்ல விருப்பப்படுறீங்க? இந்த மாதிரி நிறைய பேர் ரசிக்கப்படணும், அதனால் கண்டிப்பாக நீங்களும் அற்புதம் 70 வருஷத்துக்கு வாங்க, உங்களுக்கும் அற்புதம் நடக்கும், ஆண்டவர் உங்களுக்கு கூட இருந்து வழி நடத்துவாங்க. ஓகேக்கா, ரொம்ப சந்தோஷக்கா. உங்கள்கிட்ட பேசினதில் ரொம்ப சந்தோஷம். உங்களுடைய சாட்சிகளை எங்கிட்ட ரொம்ப அழகாக ஷேர் பண்ணிங்க. ஆண்டவர் வந்து இன்னும் உங்களை அதிசயங்களை காண வைப்பார், இன்னும் என்னென்ன அற்புதங்கள் நடக்க வைக்கணுமோ ஆண்டவர் வந்து உங்களுடைய வாழ்க்கையிலையும் நிச்சயமாக நடக்க வைப்பாங்க. வியூவர்ஸ், நீங்கள் கூட இந்த சாட்சியை வந்து கேட்டிருப்பீங்க. அக்காவோடைய லைஃப்பில் பார்த்தீங்கன்னா ஆண்டவர் வந்து ஒரு பெரிய அற்புதங்களை வந்து செஞ்சுருக்காங்க. அதாவது எப்படின்னா, அதாவது ஆண்டவர் வந்து அதிசயம், அதாவது எப்படி சொல்கிறது, நடக்காததை வந்து ஆண்டவர் வந்து சாத்தியப்படுத்தியிருக்காங்க. நீங்கள் இந்த நிகழ்ச்சி பார்த்து கொண்டு இருக்கிற நீங்கள் கூட என்ன பண்ணலான்னா, நீங்கள் வந்து ஏசு அற்புதம் செய்கிற ஊழியங்கள் மூலமாக மந்த்லி நாங்கள் வந்து 2 மீட்டிங் வைக்கிறோம். நீங்கள் வந்து அந்த மீட்டிங் வாங்க, ஆண்டவர் வந்து உங்களுக்கும் பெரிய அற்புதங்களை செய்வாங்க. ரொம்ப சந்தோஷக்கா நீங்கள் உங்கள் சாட்சியை ஷேர் பண்ணதுக்கு. காட் பிளஸ் யூ. ப்ரைஸ் லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம் ஜெயசீலன் ஐயா. என் பெயர் வந்து ஞானம்மாள். என்ற சொந்த ஊர் வந்து தேனி. நான் செட்டிலாக இருக்கிறது வந்துட்டு வேலூர். இப்போ ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறது நான் ஓமனில் இருக்கிறேன். நான் எனக்கு ஒரு பொண்ணு இருக்கிறாங்க, பிளஸ் 2 முடிச்சுட்டு இப்போ சிஎம்சியில் ஜாயின் பண்ண போகிறாங்க. நான் வந்துட்டு எங்களுக்கு வீடு இல்லை, ரொம்ப நாளாக வீடு இல்லாமல் இருந்தது.
இப்போ வந்துட்டு ரொம்ப நாள் நான் ஜோம் பண்ணிகிட்ருந்தேன் நான், எனக்கு வீடு இல்லையே சப்பா அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ ஐயா போடுற கிளிப்ஸ் வந்துட்டு குட்டி குட்டி ஷார்ட் கிளிப்ஸ்லாம் நான் பார்க்குறது உண்டு. நான் குடும்ப ஆசீர்வாதம் ஜபம் அந்த ஒரு கிளிப்ஸ் கிராஸ் டிவி மூலமாக நிறைய பேருக்கு ஜோம் பண்ணிடுவாங்க. ஃபேமிலி ஃபோட்டோ வச்சு அதை மெசேஜ் கொடுத்து அதை அழகாக வந்துட்டு எக்ஸ்பிளைன் பண்ணி ஜோம் பண்ணும்போது எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். நான் பார்ப்பேன், நான் நிறைய கிளிப்ஸ்களை நான் பார்த்துருக்குறேன். இப்போ நான் வந்துட்டு திடீர்னு எனக்கு ஒரு நாள் வந்துட்டு சே நம்ம பேரே நம்ம போடலாமே, நம்ம வீடு கட்டுற காரியங்கள் கூட என்ன தடங்களாக இருக்குது, ரொம்ப நாள் நான் ஓஞ்சிக்கிறேன், நான் எங்களுக்கு வீடே கிடையாது. எனக்கு கல்யாணம் ஆனது வந்து 2003 கல்யாணம் ஆச்சு. அப்போ வந்துட்டு அப்பத்துலேருந்து வந்துட்டு எனக்கு வந்துட்டு சொந்தமாக ஒரு வீடு வாங்க முடியல. ரொம்ப கஷ்டத்துக்கு மத்தியில் தான் நாங்கள் இருந்தோம். அநேக கடன் இருந்துச்சு. எங்கள் ஹஸ்பண்டு கல்யாணம் ஆகிட்டக்கப்புறம் நிறைய கடனாளி ஆகிட்டாங்க. கடன் அடைக்கிறதுக்கே எப்படி 5-6 வருஷத்துக்கிட்ட ஆயிடுச்சு. அதனால் வீடு வாங்குவோன்னு நாங்கள் வீடு கட்டணும்னு ஒரு பிளானிங்கே இல்லை. அப்படி இருக்கும்போது நாங்கள் வந்துட்டு திடீர்னு எங்கள் மாமனார் வந்துட்டு எங்களுக்கு ஒரு ஷேர் போர்ஷன் வந்துட்டு ஒரு சின்ன இடம் அதை கொடுத்துருந்தாங்க. அந்த இடத்துல வந்துட்டு வீடு கட்டவா வேண்டாவா, அந்த வெளியில் எடுத்து நம்ம வாங்கி கட்டலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளானிங்கோடு இருந்தோம். அப்போது கட்ட வேண்டாம் அப்படின்னு ஒரு அப்படி தான் அந்த மாதிரி ஒரு பிளானிங்கில் இருந்துச்சு. எங்கள் ஹஸ்பண்டுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஏன்னா எங்கள் மாமனார் மாமியார் வந்து பயங்கர விக்கிரக ஆராதனை கூடியவங்க. அந்த இடத்துல ஒரு பீஸ் ஆஃப் மைண்டே இருக்காது. எப்போ போனாலும் பயங்கர சண்டை சச்சரவமாக இருக்கும். அதனால எங்கள் வீட்டுக்கும் எனக்கும் எங்கள் ஹஸ்பண்டுக்கும் நிறைய சச்சரவுகள் வந்துக்கிட்டே இருக்கும். ஒரு சமாதானமாகவே அங்கே இருக்க முடியாது. அப்படி இருக்கும்போது அப்போ இந்த இடத்துல ஏன் நம்ம கட்டணும், நம்ம வெளியில் போய் நம்ம வந்துட்டு சமாதானமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்துட்டு நான் அப்படி தான் இருந்தேன் நான். அப்போ வந்துட்டு நான் இந்த கிளிப்ஸ் நான் ரெகுலராக நான் வந்து பார்த்துட்டுருக்கேன். 2022 ஐயா அதை நான் பார்த்துட்ருக்குறேன் நான். இப்போ திடீர்னு பார்த்தா நான் வந்துட்டு என்னுடைய எனக்குள்ளத்துக்குள்ளே நான் ஆண்டு எனக்கு ஒரு வாஞ்ச எனக்கு நம்ம ஃபோட்டோ ஒன்று போட்டால் நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரியே நான் என்னுடைய ஃபேமிலி ஃபோட்டோவை இணைச்சி நான் குடும்ப ஆசீர்வாதம் அந்த ஜெபத்தில் வந்துட்டு நான் வந்துட்டு எழுதி போட்டிருந்தேன். என்னுடைய வீட்டில் எனக்கு வீடு கட்டணும், எங்கள் குடும்பத்தில் வந்துட்டு வீடு எங்களுக்கு தங்குறதுக்கு வீடு இல்லை, எங்களுக்கு ஒரு நல்ல வீடு கிடைக்கணும் ஏசப்பான்னு சொல்லிட்டு நான் விசுவாசத்தோடு நான் எழுதி நான் அந்த ஃபோட்டோவும் அந்த ப்ரேயர் ரிக்வெஸ்ட்டும் நான் அனுப்பி வச்சுருந்தேன் நான். அதன் பிரகாரமாக அந்த ப்ரேயர் ரிக்வெஸ்ட்டு ஒரு நாள் 2023 வந்துட்டு ஜனவரி மாதம் 10ஆம் தேதி ஐயா எங்களுடைய ஃபேமிலி ஃபோட்டோவை வச்சு அதற்காக லைவில் ஜோம் பண்ணிகிட்ருக்கிறத எனக்கு அப்படியே வந்துட்டு எனக்கு அதுவும் அந்த கிளிப்ஸ் எனக்கும் அனுப்பி கொடுத்தேன். நீங்களும் பாருங்கள், எனக்கு லைவ் போட போகிறோம், உங்கள் ஃபேமிலிக்காக ஜெபிக்க போகிறேன்னு சொல்லிவிட்டு அப்போ நான் டியூட்டி பண்ணிட்டு இருந்தேன் உமனில். அப்போ பார்த்துட்டு நான் சரி நம்ம காரியங்கள் உண்மையாகவே இது நடக்க போதா அப்படின்னு சொல்லிட்டு ஆச்சரியமாக இருந்தது நான். அதே மாதிரி நான் பார்க்கும்போது எங்கள் ஃபேமிலி ஃபோட்டோ வச்சு ஐயா ஜோம் பண்ணிகிட்டு இருந்தார். அது எங்கள் ஹஸ்பண்ட் பேர் தான் சொல்லி ஜோம் பண்ணார். எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. அதை பார்க்கும்போது எனக்கு பயங்கர ஒரு ஆனந்த கண்ணீர் வந்துச்சு. எங்கள் ஹஸ்பண்ட்கிட்ட கொண்டு வந்து நான் கொடுத்தேன். இங்கே பாருங்கள் பாச பா அது அங்கே பிரதர் வந்துட்டு ஜோ பண்ணிகிட்டு இருக்கிறாங்க, நமக்கு வீடு சீக்கிரத்தில் கட்டி முடிக்க போகிறதாக அப்படின்னு சொல்லிட்டு நான் அவரை காட்டும்போது அவர் பிலீவ் பண்ணவே இல்லை. அது மேலே ஒரு பாதரஷனே இல்லாமல் தான் இருந்தார். அப்போது நானும் வந்துட்டு கர்த்தர் பேசியிருக்கிறாரு, இவ்வளோ ஒரு ஆச்சரியமான காரியமாக இருக்குது, சரி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் கரெக்டாக பத்து நாள் 2023 எங்கள் அக்கா பையன் வந்துட்டு மேசன், அவன் திடீர்னு என்ன பண்ணுறான், சித்தி வீடு கட்டணும் சித்தின்னு சொல்லிட்டு என்கிட்ட கால் பண்ணி ஒரு வார்டு தான் கேட்டான். சரிப்பா கட்டலான்னு சொன்னேன், இல்லை நாளைக்கு நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பொருள்லாம் வாங்கிட்டு வந்தேன். செங்கல் எல்லாம் ஆர்டர் பண்ணிட்டான், மற்ற சிமெண்ட் எல்லாம் ஆர்டர் பண்ணிட்டான், மண்ணெல்லாம் ஆர்டர் பண்ணிட்டான். திடீர்னு பார்த்தா நைட்டோட நைட்டை வீட்டுக்கு வந்து சேர்ந்துட்டுருக்குறான். அடுத்த நாள் நைட்டில் வந்துட்டு 3ஆம் நாள் என்ன பண்ணிட்டாங்க, என்கிட்ட சொல்கிறேன் இந்த மாதிரி நாங்கள் ஆரம்பிச்சுட்டோம் சித்தி, ஆரம்பிச்சிடலாமா வேலை அப்படின்னு சொல்லிட்டேன். எனக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு, இது எப்படி இந்த மாதிரி வந்துட்டு ஒரு திடீர்னு அவன் சொல்கிறானே, இவ்வளவு காலமாக அவன் வாயை திறக்கவே இல்லையே இப்போ சொல்கிறானே அப்படின்னு சொல்லிட்டு அப்போ உடனே எனக்கு வந்துட்டு ஐயா ஜெபம் பண்ணது அந்த ஜெபக்குறிப்பு தான் எனக்கு ஞாபகம் வந்துச்சு. என்னுடைய டைரியில் நான் எழுதி வச்சுருக்கிறேன் தெளிவாக, அதாவது கர்த்தர் வந்துட்டு இம்மட்டும் கர்த்தர் உதவி செய்தார், அதுக்கு எபினேசர் என்ற பெயரை வைப்பாயா என்று அந்த வசனத்தை சொல்லி அவங்க ஜோம் பண்ணாங்க. அதே மாதிரி கர்த்தரின் அநேக வேத வசனங்களை கொண்டு ஐயா மூலமாக பேசி அதை உறுதிப்படுத்தினாங்க.
நிறைய நான் எல்லாமே மெசேஜ் அப்படியே நான் எழுதி வச்சிருக்கிறேன். தேவன் உன்னதமான தேவன். இவ்வளவு நேரம் நீங்கள் இந்த சாட்சியை கேட்டிருப்பீங்க, நாங்கள் நம்புகிறோம் இந்த சாட்சி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.